தமிழ் நாட்டுப்புற பாடல்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல சூப்பர் சிங்கர் மூலியமா வெளிச்சத்துக்கு வந்த ரெண்டு முத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் தமிழ் நாட்டுப்புற பாடல்களை ரொம்பவே அருமையாக பாடி எல்லாரையுமே சந்தோஷத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் நாட்டுப்புற பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த தம்பதிகள் யாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம். செந்தில் கணேஷ் பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர். இவரோட பொழுதுபோக்கே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது மட்டும்தான். அதுவும் கிராமிய பாடல்கள் பாடுறது, நாட்டுப்புற பாடல்கள் பாடுறது அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆலங்குடியில் இருக்க அரசு மாணவர் மேல்நிலை பள்ளியில் தான் இவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா திருச்சியில் இருக்க கலைக்காவேரி அப்படின்ற காலேஜில் தன்னோட படிப்பை தொடர்ந்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்துட்டு நாட்டுப்புற பாடல்கள் மேலே நிறைய ஈர்ப்பு இருந்ததுனால ஒவ்வொரு தடவை ஃபெஸ்டிவல் வரும்பொழுது ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் பாட்டு பாடி அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே மகிழ்விக்கிறது இவருடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கு அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் கணேஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் படமான கரிமுகன் அப்படின்ற படத்துலேயும் நடிச்சிருக்காரு. செந்தில் கணேஷ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி அப்படின்ற இன்னொரு நாட்டுப்புற கலைஞரை தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு, அதுவும் காதல் திருமணம் பண்ணியிருக்காரு. இப்போ ரெண்டு குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது நிறையா பேர்த்தோட இதயத்தை கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தம்பதிகள் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே செந்தில் கணேஷ் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைத்துறையில் பட்டம் பெற்றவர், அதுவும் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு வந்துட்டு அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செந்தில் கணேஷுடைய ஒய்ஃப் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப நாட்டுப்புற பாடல்களை பாடி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சவங்க. அது மட்டும் இல்லாமல் நெடுவாசலில் நடந்த போராட்டத்தில் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட வந்து பாட்டு பாடியிருக்காங்க. இதை பற்றி பேசின அந்த தம்பதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. சின்ன சின்ன விழாக்கள், ஊரில் நடக்கிற பண்டிகை அது மாதிரி இடத்துல மட்டுமே பாடிக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ விஜய் டிவி மூலியமாக சூப்பர் சிங்கரில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நல்ல முறையாக நாங்கள் பயன்படுத்திக்குவோம். நாங்கள் வந்து பாடினதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு, அது எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தம்பதிகளை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவங்களுடைய பாடல்கள் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இவங்களுடைய பாடல்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.